ஆல்பா சாப்கா ட்ரஸ்டின் மூலம் நடக்கும் பேச்சு போட்டி. குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு என்பது இந்துக்களிடம் பழங்காலம் தொட்டே நடைமுறையில் இருந்து வரும் ஒரு வழக்கமாகும். இவ்வழிபாடானது அவரவர் முன்னோரை பின்பற்றி வழிவழியாக ஒரு தெய்வத்தை வணங்கி வருதலாகும். குலதெய்வம் என்பதனை குலத்தினை காக்கின்ற தெய்வம் என்று பொருள் கொள்ளலாம். இவ்வழிபாடானது உலகின் பல நாடுகளில் நடைமுறையில் இருக்கிறது. இந்தியாவில் ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டில் முறையாக பெரும்பாலோரால் பின்பற்றப்படுகிறது. நோய்கள் நீங்கவும் பிள்ளை வரம் வேண்டியும் மழை பெய்யவும் மற்றும் சுபிச்சு வாழ வேண்டியும் மக்கள் இவ்வழிபாட்டினை மேற்கொள்கின்றனர். குளம் என்பது பல குடும்பங்களின் தொகுப்பு ஆகும். குளத்தின் உறுப்பினர்கள் யாவரும் ஒரு குறிப்பிட்ட மூதாதையரின் வழித்தோன்றல்கள் ஆவர். குளத்தின் தெய்வங்கள் பெரும்பாலும் அந்த குளத்தின் தோன்றி நல்ல செயல்களுக்காக தாங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களாக இருப்பர். பெண்களை குல தெய்வங்களாக கொண்டாடுவோரும் உண்டு. இப்பெண்கள் தங்கள் வாழ்வை சமுதாயம் மற்றும் குலத்திற்கு அர்ப்பணித்தவர்களாக இருப்பர். இவ்வாறு சமுதாயத்திற்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களை நினைவு கூறும் விதமாக கற்களை ஊன்றி வழிபாடு செய்தனர். இதற்கு நடுகல் வழிபாடு முறை என்று பெயர். இந்த நடுகல் வழிபாடே பின்னாளில் குலதெய்வ வழிபாட்டு முறையாக மாறியிருக்கலாம். மேலும் மறைந்த முன்னோர் வழிபாடே குலதெய்வ வழிபாடாய் காலப்போக்கில் மாறியிருக்கும். பெரும்பாலும் எல்லா குலதெய்வ வழிபாட்டிலும் ஏதேனும் ஒன்று இரண்டு முக்கிய தெய்வங்களும் அதனை சுற்றிலும் ஐந்துக்கும் மேற்பட்ட பரிவாரா தெய்வங்களும் இடம் பெற்றிருக்கும். குலதெய்வங்கள் பொதுவாக காடு, மலை, வயல் மற்றும் சாலை வசதி இல்லாத இடங்களில்தான் அமைந்திருக்கும். பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டியே இவ்வகை தெய்வங்களின் வழிபாட்டிடம் இருக்கும். மேலும் குலதெய்வ கோயில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டிருப்பதில்லை, சிறிய கோயில் அமைப்பாக தான் இருக்கும். இவ்வகை கோயில்கள் இந்த இடத்திற்கு ஏற்றதார் போல் இருக்கும். இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமைந்திருக்கும். பெரும்பாலும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோவில்களின் இடம் பெற்றிருக்கும். நன்றி.